இந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருத் திணிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வரைவில் அதெல்லாம் திருத்தி தான் அவங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் வந்து இதனோட ஃபர்ஸ்ட் உள்நோக்கம் அப்படின்னா, அப்ப நாங்க கொண்டு வர எஜுகேஷனை வந்து யாரும் வந்து மக்கள் எதிர்க்க கூடாது. எங்கேயுமே இந்த கவர்மெண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது கிடையாது. இந்தியா வந்து 2013 அப்புறம் டேட்டா அப்டேட் பண்ணல. டேட்டா அப்டேட் பண்ணல, நம்ம டேட்டா. அதனால ரிசர்வ் பேங்க் வந்து டேட்டா வந்து ஆத்தென்டிக் டேட்டா தான். இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் நீங்க சேர்மனா போட்டீங்கன்னா, ஒரு கல்வியாளர் யாருமே எந்திரிச்சு ஏதாவது வந்து எதிர்த்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை வந்து அக்செப்டன்ஸ் இருக்குமா அந்த இடத்துல வந்து? அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி நாங்க கவலைப்படுறாங்க, கல்வியை தான் கவலைப்படுறோம் அப்படின்னா மனித வளத்தை கொண்டு வர தான் வந்தது, எல்லா கட்டங்களையும் கொண்டு வரணும். பேர் மாற்றமே தப்புன்னு சொல்ல வரீங்களா? பேர் மாற்றமே தவறுன்னு சொல்ல வரீங்களா? அப்ப நான் வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய வசதியற்ற மாணவனை நான் ரெண்டு காலையும் உடச்சு நீ ரன்னிங் ரேஸ்ல ஓடு, வசதியான மாணவனை நீ வந்து கம்ப்யூட்டர் வச்சு நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ ஓடு அப்படின்னு சொன்னா எல்லா எஜுகேஷனையும் ஒரு ஒரு ஃபோரம்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வராங்க. பட் லீகலையும் மெடிக்கலையும் மட்டும் பிரிக்கிறாங்க, ஏன்னா மெடிக்கல்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அரசியலும் கல்வியும் உள்ள வந்தாலே கல்வி. அரசியலில் தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் மரியாதைக்குரிய திரு நெடுஞ்செழி இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். நெடுஞ்செழி வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து நம்ம ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை, தேசிய புதிய கல்விக் கொள்கை வர இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில அமைச்சரவை கூட்டம் கூட்டி இதை வந்து அமல்படுத்திருக்கிறாங்க. அதாவது இதை வந்து ஓகே சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இந்தியா முழுக்க அமல்படுத்த போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான கேள்வி, தமிழக அளவில் தமிழக எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் பல கல்வியாளர்கள் இதை ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க. காரணம் பல விதமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல இந்திய திணிக்கிறாங்க, சமஸ்கிருத் திணிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வரைவில் அதெல்லாம் திருத்தி தான் அவங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுப்படியா அவங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார் இதுல? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேண்டமிக்ல வந்து இன்னைக்கு ஏன் அவசரம் காமிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் இது, சரிங்களா? ஏன்னா இவ்வளவு ஒரு சூழல்ல குழந்தைங்களோட உயிரை வந்து காப்பாற்றக்கூடியது நம்ம மத்திய அரசோட முக்கிய கடமையாக இருக்கணும். அதாவது மாணவர்கள் வந்து இந்த நேரத்துல வந்து பெற்றோர்கள் அதுல 75% இந்திய மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், வசதியற்ற மாணவர்கள், அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கல்விங்கிறத நம்ம இந்த கடந்த ஒரு லாக்டவுன் பீரியட்ல இருந்து நம்ம இன்னும் ரீச்சே பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஏன் வந்து அரசு அவசரம் காமிக்கணும், அவசர அவசரமாக? இது வந்து ஏன் வந்து இதனோட ஃபர்ஸ்ட் உள்நோக்கம் அப்படின்னா, அப்ப நாங்க கொண்டு வர எஜுகேஷனை வந்து யாரும் வந்து மக்கள் எதிர்க்க கூடாது. ஏன்னா இதுல வந்து தரவுகள்ல ஒவ்வொரு இதுல இந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்லயும் ஒன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்தாலே அதுல நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஆழமா பண்ண வேண்டியிருக்கு. அவங்க நாங்க தமிழக எம்பி, ஆந்திர பிரதேஷ் எம்பி இவங்கள்ட்ட எல்லாம் நாங்க வந்து பேசணும் அப்படின்னு நிறைய மாநிலங்களை குறிப்பிடுறாங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து. வந்து இதுல அவசரங்கள் வந்து நீங்க காமிக்க வேண்டியது இல்லை. இப்ப இந்த பேண்டமிக்னு ஒன்னு வந்தது, உங்க புதிய கல்விக் கொள்கையில இன்னைக்கு 75% மாணவர்களுக்கு வந்து அக்சஸ் இல்லாம இருக்காங்க, கல்வி வந்து அவங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. ஆல்ரெடி என்னை பொறுத்தவரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, அதாவது 2015-16 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, ஏறத்தாழ 1291 லட்சம் மாணவர்கள் வந்து பிரைமரி வரைக்கும் வராங்க, 5வது வரைக்கும். அந்த மாணவர்கள் உயர்கல்விக்கு மெயினா பிளஸ் டூக்கு வர்றது 247 லட்சம், 1044 லட்சம் அங்கே டிராப் அவுட் ஆகுது. அப்ப நீங்க இந்த டிராப் அவுட் வந்து நீங்க எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க நம்ம அதை வந்து கட்டமைப்புகளை தர அடிப்படை வசதிகளை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நான் தரமான கல்வியை கொடுக்க போறேன் அப்படின்றது வந்து இன்னும் நமக்கு அவ்வளவு டீச்சர்ஸ் கிடையாது, டீச்சர்ஸோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்னும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகல. இன்னைக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு புட் டெல்லி ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லி நிறைய போறதுனால இங்க இன்னைக்கு வந்து அரசு வந்து அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெல்த்லயும் எஜுகேஷன்ல மட்டும் அவங்க டெல்லி கவர்மெண்ட் வந்து பண்ணதுனால அரசு பள்ளிகள் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு மிகையாக கொண்டு வந்ததுனால இன்னைக்கு தனியார் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே 1 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்கன்னா நேரம் கொண்டு வந்து அரசு பள்ளியில சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா என்ன காரணம்னா அந்த கட்டமைப்பு வந்து அவங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்து
ஆசிரியர்களோட தகுதிகளையும் அண்ட் நிறைய வந்து ஒரு யூசேஜை வந்து குழந்தைகள் கல்வியில வந்து ஒரு தரத்தை கொண்டு வரும்பொழுது பெற்றோர்கள் ஆட்டோமேட்டிக் இங்கே வருவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் 2017-18 சிஏஜி ரிப்போர்ட் படி நம்ம ஒரு எஜுகேஷன் செஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ணது 94,000 crore வந்து கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அதை வந்து கன்சாலிடேட் ஃபண்ட்னு ஒரு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. கல்விக்கும் நீங்க வாங்கினது, வேரியஸ் நீங்க வாங்கினதுல நீங்க அதை வந்து எங்கேயுமே இந்த கவர்மெண்ட்ல என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இது வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்து வரும். இன்னைக்கு வந்து எடுத்துக்கலாம், நம்ம வந்து ஜிடிபி ஸ்பெண்டிங் வந்து நாங்க 6% நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க, நிச்சயமாக கிடையாது. இப்ப நாங்க எங்க மாதிரி ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட் பேங்க் டேட்டா தான் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஆராய்ச்சிக்கு நம்ம வந்து எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாடும் எவ்வளவு வந்து நீங்க வந்து ஜிடிபி ஸ்பெண்டிங் ஹையர் எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்தியா வந்து 2013 அப்புறம் டேட்டா அப்டேட் பண்ணல. டேட்டா அப்டேட் பண்ணல, நம்ம டேட்டா அதனால வேர்ல்ட் பேங்க் வந்து டேட்டா வந்து அத்தன்டிக் டேட்டா தான் வேர்ல்ட் பேங்க் எடுப்பாங்க. அவங்க கேட்கற அப்ப 2013 வந்து ஹோல் எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இத்தனை ஆண்டுகள் நம்ம அங்கேயும் டேட்டா கொடுக்கல, நம்ம மக்களுக்கும் டேட்டா கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய கேப்ஸ் வந்து எஜுகேஷன்ல வந்து நீங்க வந்து பிளானிங் கமிஷன் இருக்கும் ஒரு அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் எவ்வளவு போகுது, ஆராய்ச்சிக்கு எவ்வளவு போகுது, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு போகுது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு போகுதுங்கிறது தெளிவா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பட் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு நிதி ஆயோக்குன்னு கொண்டு வந்து நாங்க எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொன்னா இங்க என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பரன்சி ஓகே சார். பட் ஆனா நீங்க சொல்றீங்க இவ்வளவு டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நாங்க ஏற்றுக்கொள்றோம், நாங்க மறுக்கல அப்படின்னு அவங்களுமே சொல்றாங்க. அப்ப இது ஒரு டோர் ஸ்டெப் எல்லாம் மூடி இருக்கிறது, இது திறந்து வச்சிருக்காங்க, இது ஒரு வாசல், புதிய வாசலா ஏன் பார்க்க கூடாது? இப்ப நீங்க சொல்றீங்க ஆசிரியர்கள் மாணவர்களுக்கெல்லாம் வந்து இன்னுமே போய் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அடிமட்ட அளவுல மாணவர்களுக்கு போய் சேரல அப்படின்னா இதன் மூலமா சேர்வதற்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கவர்மெண்டோட ப்ரையாரிட்டி வந்து இப்ப சில்ட்ரன் வந்து நாங்க உள்ள கொண்டு வரதான் ப்ரையாரிட்டி இருக்கும். பள்ளிக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்ம கல்வியின் தரத்தை வந்து மேம்படுத்த வேண்டும். பள்ளியை வரக்கூடியதுன்னா அது மகிழ்ச்சியாக வரக்கூடிய சூழல்களை வந்து கிரியேட் பண்ணும். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் வந்து நான் சொல்றது வந்து இதனோட சேர்மன் வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? சோ எனக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து கிடையாது. பட் பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு பிஸியான பர்சன், அவர் தான் நேஷனல் அந்த ஹையர் எஜுகேஷன் கமிஷனுக்கு வந்து எஜுகேஷன் கமிஷனுக்கு அவர் தான் சேர்மனா இருக்காருன்னா எத்தனை தடவை நீங்க இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியும்? அவர் தான் டிஃபென்ஸ்க்கும் வந்து எல்லா ஃபைனலைசேஷன் வந்து கொடுக்கணும், ஒவ்வொரு ஆபரேஷன்ஸ் வந்து பார்க்கணும், அண்ட் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் எல்லா இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ ஒரு கல்வி கொள்கையில ஒரு முக்கியமான திட்டங்கள் தேவை அப்படின்னா நீங்க அது வரைக்கும் நீங்க பிரைம் மினிஸ்டர் வர வரைக்கும் இந்த கமிட்டி வந்து அடுத்த லெவல் மூவ் ஆகுமா? ஏன்னா இது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து இன்னொன்னு வந்து இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் நீங்க சேர்மனா போட்டீங்கன்னா ஒரு கல்வியாளர் யாருமே எந்திரிச்சு ஏதாவது வந்து எதிர்த்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை வந்து அக்செப்டன்ஸ் இருக்குமா? அந்த இடத்துல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு லிபர்ட்டி இருக்குமா அப்படிங்கறத என்னோட வந்து முக்கியமான பேசிக்கலி. இது எண்ணற்ற மாணவர்களோட அவங்களோட எதிர்காலத்தை சார்ந்தது, ஒரு நாட்டின் வளர்ச்சியை சார்ந்தது. இன்னைக்கு வந்து நாட்டின் வளர்ச்சிங்கிறப்ப வந்து ஒரு மனித வளம் தான், மனித வளத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் ஒரு மனித வளத்தை ஒரு நாட்டை எப்படி அதையே பேரை மாத்திட்டாங்க. எஜுகேஷன் வந்து பேசிக்கலி டிஸ்கிரிப்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் பத்தி நாங்க கவலை பண்ணாங்க, கல்வியை தான் கவலைப்படுறோம் அப்படின்னா மனித வளத்தையும் கொண்டு வரதான் அந்த எல்லா கட்டங்களையும் கொண்டு வரணும். கல்விக்காண்டி நீங்க ஒரு மினிஸ்ட்ரினா இப்ப தனியா ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிங்க, மனித வளங்கிறது வேற கல்விங்கிறது வந்து வேற, இது ரெண்டையும் போட்டு இதனோட அண்டர்ஸ்டாண்டிங்லயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பர்பஸ் வந்து டிஃபீட் ஆயிடுது. இன்னைக்கு நான் கேட்கிற தகவல் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கல்வியில முக்கியமான இது என்ன சொல்றோம், நம்ம சமத்துவம் சொல்றோம், அண்ட் நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், அஃபோர்டபிலிட்டி இருக்கணும், அக்சஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்து எல்லாம் அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் சொல்றோம். பட் இதுல எதுவுமே வந்து கிடையாது. இப்ப நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எச்ஆர்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இப்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அந்த மினிஸ்டர் வந்து எந்த ஒரு தரவுகள் கொடுத்தாலும் ஓகே அதை வந்து ட்விட்டர்ல தான் வெளியிட்டாரு. ட்விட்டரோட இந்தியாவோட யூசர் வந்து 17.4 million, ஓகேங்களா? நீங்க வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் கூப்பிட்டு நீங்க பிஏபில போடணும், இல்லைன்னா நீங்க வந்து அபிஷியலா மினிஸ்ட்ரி ஆஃப் எச்ஆர்டி வழியே நீங்க வந்து எல்லா சைட்லயும் வந்து போடணும். நீங்க ஒரு நீட் எக்ஸாமினேஷன் போஸ்ட் போனாது இல்ல ஏதோ ஒரு எக்ஸாம் மாறுது அப்படின்னா அவர் ட்விட்டரை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. இது தட் இஸ் நாட் த வே இன் ஒரு பர்டிகுலர் நீங்க சோசியல் மீடியாவுக்கு வாங்க அப்படின்னா 17.4 million தான் இந்தியாவில யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸே நமக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ல வந்து 34 million இருக்காங்க. நீங்க அந்த அப்ப இவங்க எல்லாம் விட்டுட்டு போறோம் அப்படின்னா நீங்க சரி எனக்கு வந்து ஈக்குவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் சம கல்வி கிடைக்கணும் கிளியரா இருக்கணும். இப்ப நீங்க வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வீட்டுல கம்ப்யூட்டர் கிடையாது, ஆன்லைன்ல படிக்கக்கூடிய வசதி கிடையாது. இப்ப நீங்க ஒரு தேர்வு பொது தேர்வுன்னு கொண்டு வரீங்கன்னு வச்சு எந்த தேர்வா இருக்கணும், அது கல்லூரி தேர்வா இருக்கணும், பள்ளி தேர்வா இருக்கணும். அப்ப நான் வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய வசதியற்ற மாணவனை நான் ரெண்டு காலையும் உடச்சு நீ ரன்னிங் ரேஸ்ல ஓடு,
வசதியான மனவான நீ வந்து கம்ப்யூட்டர் வச்சு நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ ஓடு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம சமத்துவம் கொண்டு வரோமா இல்ல ஈக்குவிட்டி கொண்டு வரோமா, இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சூழல்கள் வந்து நம்ம இருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு சில கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. என்னுடைய அடுத்த கட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த கொள்கையை இந்த நேரத்துல கொண்டு வரணுமா அப்படிங்கிறது உங்களுடைய பிரதானமான கேள்வியாக நான் ஏற்கிறேன். ஆனால் இந்த கொள்கையில எந்த இடத்துலயுமே திரு நெடுஞ்செழியனவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் ஒண்ணுமே இல்லையா? ஏன்னா தாய்மொழி வழி கல்வியை 5ஆம் வகுப்பிற்கு கொடுக்கணும், 8ஆம் வகுப்பிற்கு நீட்டிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இப்போ கல்லூரியில் டிராப் அவுட்ஸ் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு வெளியில போக முடியாம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்ல முடிச்சுட்டு வெளியில போயிட்டியாப்பா உனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சோ இது ஒரு வகையில மாணவர்கள் நான் சார்ந்து இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, எக்ஸெப்ட் என்ட்ரி வந்து நீங்க வந்து அது ஒரு தனி ஒவ்வொரு நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் தனித்தனியா டிபேட் பண்ண வேண்டியது. நான் வரவேற்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க வந்து அஃபிலியேஷன் சிஸ்டத்தை எடுத்து வர்றாங்க, அது வந்து மிக மிக வரவேற்கத்தக்கது. தாய்மொழி கல்வி வரவேற்கத்தக்கது. பட் என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இது ஒரு ஒரு கொண்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அஜெண்டா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. இன்னைக்கு வந்து ஏஜிஎஸ் ஆபீஸ் இருக்கு, இந்த ஏஜிஎஸ் ஆபீஸ்ல ரெக்ரூட்மெண்ட்ல வந்து தமிழ்ல தேர்வு கேட்கறாங்க. பட் அதை ஃபுல்லா எழுதி பாஸ் பண்ணி உள்ள வரதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் வராங்க. அவங்க எப்படி தமிழ்ல எழுதி பாஸ் பண்ணுவாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ஆடிட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வந்து தமிழ்ல இருக்கும். இதை வந்து எப்படி ஒரு நார்த் இந்தியால இருந்து படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் பண்ண முடியும்? இந்த அகில இந்திய தேர்வுகள் எல்லா எக்ஸாமினேஷன் ஒரு சிங்கிள் இதுக்குள்ள என்டிஏ கண்டக்ட் பண்றாங்க. என்டிஏல எனக்கு நம்பகத்தன்மையே கிடையாது. ஏன்னா இப்ப நீட் 2018 டாக்டர் ஆனந்த் ராய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வியாபம் கேஸ் அவர் தான் மத்திய பிரதேசல அவர் அன்அர்த் பண்ணாரு. அவர் என்ன கொடுத்துருக்காரு, லக்னோ அண்ட் கொரக்பூர்ல சிஸ்டம்ல உட்காந்துருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த சிஸ்டமை வந்து டீம் வியூர் வழியா அக்சஸ் பண்ணி எல்லாம் பிஜி எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறாங்க. அப்ப நார்த்ல அப்படி பண்றாங்க, இதுல நாங்க இந்த மாதிரி நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னா இதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்கள் இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையும் முன்னாள் இருந்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே வந்து கல்வி கொள்கையை ஒரு முக்கியமான கொள்கையா எடுத்து தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களை வந்து நல்லா அவங்க ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நமக்கு இன்னைக்கு இவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, இது இவ்வளவு நமக்கு அக்சஸ் இருக்கு, சில்ட்ரனோட எஜுகேஷன் வந்து இன்னைக்கு உலக அளவுல நம்ம மாணவர்கள் வந்து நிறைய போறதுக்கான நம்மளோட ஃபண்டமெண்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த காலத்துல ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு. இப்ப ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வீக் ஆயிட்டு, பட் ஸ்டில் வி ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கு. இதெல்லாம் மாதிரி ஒரு இப்ப நீங்க வந்து முன்னேறி செல்லக்கூடிய பாதையில இருக்க ஒருத்தர் வந்து நீங்க பின்னேறி வாங்க அப்படின்னு சொல்றது இப்ப நீங்க சொல்லப்பட்டுச்சு. இப்ப மாநிலங்களே தேர்வு செய்து கொள்ளலாம்னு மாநிலங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கறாங்க. அதே போல உயர்கல்வியில வந்து தேசிய தேர்வு முகமை வச்சு தேர்வு நடத்தி தான் கொண்டு போன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப பின்னடைவா இருக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சரி, அகில இந்திய தேர்வுகள்ல கிரெடிபிலிட்டி கிடையாதுங்கிறது. இப்ப நம்ம நீட்லயே வந்து நீங்க நிறைய பேர் தமிழ்நாட்டிலேயே நம்ம பிடிச்சோம், இப்ப நம்ம அதை மறந்துட்டோம். அது என்ன நடந்துச்சுன்னா நம்ம போன வருஷம் நடந்ததை நம்ம மறந்துட்டோம். எத்தனை பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னே தெரியாது, யாரெல்லாம் காப்பி அடிச்சாங்க, எங்க நார்த் இந்தியால போய் எழுதுனாங்க, அதை பற்றிய ஒரு நீண்ட ஆராய்வு கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா எஜுகேஷனையும் ஒரு ஒரு ஃபோரம்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வராங்க. பட் லீகலையும் மெடிக்கலையும் மட்டும் பிரிக்கிறாங்க. ஏன்னா மெடிக்கல்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அட்மிஷன்ஸ்ல இருந்து குளறுபடிகள் இருந்து எல்லாமே அங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப அதை வந்து தனியா வந்து நீங்க எக்ஸ்க்ளூடிங் லீகல் அண்ட் மெடிக்கல் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து தனி அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இதுல ஒரு இட் இஸ் நாட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்ல முடியாது. கவர்மெண்ட் சொல்ற மாதிரி வந்து நாங்க இதுதான் பண்றோம் அப்படிதான் இது பண்றது அப்படிங்கறதுலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியில வந்து பள்ளி கல்வியில வந்து நிறைய கேப்ஸ் இருக்கு. பள்ளி கல்வியில வந்து நீங்க தாய்மொழி கல்வி கொடுத்தாலும் கிராமங்கள்ல உள்ள மாணவர்கள் சரி, நீங்க இப்ப ஒரு இப்படி எடுத்துக்கலாமே, இப்ப ஒரு பேண்டமிக் அப்படிங்கிறது நீங்களோ யாருமே உலகத்துல யாரும் எதிர்பார்க்கல. பட் இதற்கு உங்க கல்வி, இதற்கு உங்க கல்வி கொள்கையில என்ன வந்து நீங்க வந்து பண்ண போறீங்க? இப்ப இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நாங்க வந்து கல்வியை தொடரணும் அப்படின்னா ஓகே, இதுக்கு நான் வந்து என்ன மாதிரி ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னா வந்து இது இந்த கல்வி கொள்கையில இருக்கு. நான் என்ன 2020 இந்த பேண்டமிக் 2023 வேற பேண்டமிக் வருது, 2025 வேற பேண்டமிக் வருது, ஏதோ ஒன்னு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல வந்துன்னா அதை ஒரு கல்வி கொள்கையில நாம ஏன் கொண்டு வரல? இது இது ஒரு நல்ல சிறந்த அனுபவம் இல்லையா? இந்த இடத்துல குழந்தைங்க 100 நாள் படிக்காம பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்தை இதை வந்து பிளான்ல ஏன் கொண்டு வரல? அப்ப இது கல்வி கொள்கைங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் நான் இது ஒரு கல்வி கொள்கை அப்படின்னு சொல்றது ஏத்துக்கங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து கேப்ஸ் நிறைய இருக்கு. ஆனா சார் இப்போ நீங்க வந்து தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணீங்க. உதாரணத்துக்கு அந்த கல்வி கொள்கையிலே சொல்லியிருக்கிறாங்க 2035ஆம் ஆண்டுக்குள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஜிஇஆர் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தொலைநோக்கு பார்வை தானே? நிச்சயமா கிடையாது. நீங்க ஜிஆர் வந்து அவங்க 50% 2035 இந்த கவர்மெண்ட் இருக்குமானே சொல்ல முடியாது. ஓகே, இது சேஞ்சஸ் இன்னவிட்டபிள். இதுல வந்து என்னன்னா ஒகேஷனல் எஜுகேஷனை முன்னிலைப்படுத்துறாங்க. இது வந்து மெயினா வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கொண்டு வரது நல்லது கிடையாது, குழந்தைங்களுக்கு நல்லது. அது ஒரு கைவினை தானே, அது ஒரு சின்ன ஒரு கத்துக்கிறது தானே, அப்படியே ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க அவங்க.
அது எஜுகேஷன்லயே ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் லேர்னிங் அப்படின்னு இருக்கு. இந்த ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் லேர்னிங்கை வந்து நீங்க எங்கெங்கமோ எம்பசைஸ் பண்ணலாம். இப்ப நீங்க நம்மளோட கல்வி கொள்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிரெயின்ல லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ல ஒரு சைடு மட்டும் தான் நம்ம வந்து நிறைய பிளானிங் இருக்குதான் நம்ம வந்து பண்றோம். நம்ம இதுல என்ன கிரியேட்டிவ் எஜுகேஷன் கிடையாது, அப்ளிகேஷன் ஓரியன்ட் எஜுகேஷன் கிடையாது. ஒரு குழந்தை உன்னை பார்த்து ஃபீல் பண்ணி பண்றது ஒகேஷனல் எஜுகேஷன்ல என்னங்கிறத நீங்க டீடைலா டிஃபைன் பண்ணுமே. சரி, நீங்க இதெல்லாம் நான் ஒகேஷன்ல கொண்டு வரேன் அப்படின்னா அதுல என்னெல்லாம் கொண்டு வர போறீங்க, என்னெல்லாம் நாங்க வந்து திட்டமிடுவோம், இதெல்லாம் வந்து கல்வி கொள்கைங்கிறப்ப வந்து நான் இதெல்லாம் டீடைலா தரவுகளை கொடுங்கன்னு சொல்றேன். தரவுகளை நீங்க மினிமமா கொடுத்துட்டு வரும்பொழுது, இப்ப நீங்க டிராப்ட் ரிப்போர்ட்டுமே இந்த ரிப்போர்ட்டுமே எனாமஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே, அது வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து அதை பத்தி பேசுறதே இல்லை. நீங்க ஒவ்வொரு இதையும் எடுத்து நம்ம ஒன்னொன்னு தனித்தனியா பண்ணுவதற்கான நேரங்கள் தேவைப்படுது. இது வந்து ஈஸி கிடையாது. நான் என்ன சொன்னா, ஒவ்வொரு அரசு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு நிறைய விஷயங்களை உள்ளூரை வந்து மூடி வெளியே வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப நீங்க இன்க்ரீசிங் ஜிஆர் சொன்னோம், ஜிஆர் வந்து இப்ப எக்ஸிஸ்டிங் ஜிஆர் 24% 26.5% ஆஸ் ஆஃப் நவ். அப்ப நீங்க இன்னைக்கு 26% நீங்க இவ்வளவு வருஷம் நீங்க ஆட்சி பண்ணிட்டீங்க, இந்த நேரத்திலேயே நீங்க ஆக்சஸ் கொடுத்து நீங்க இது பண்ணல அப்படின்னா அதுல நிறைய சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் இந்த ஹோலிஸ்டிக் மல்டி டிசிப்ளின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நான் வந்து ஒவ்வொன்றும் இப்ப நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் ஏரியா, நான் ஃபர்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் வந்து நான் சொல்றேன். ஹையர் எஜுகேஷன்ல நிறைய விஷயங்கள் வந்து ஃபினான்சிங் எஜுகேஷன்ஸ் வந்து இப்போ ஒரு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனையும் ஒரே பாடி தான் நாங்க வந்து பண்ண போகுது. அது வந்து பேசிக்கலி ரெகுலேஷன் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வரோம். இது நேஷனல் ஹையர் எஜுகேஷன் கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து கிராமங்கள்ல உள்ள ஒரு கல்லூரி எடுத்துக்கீங்க, வில்லேஜ்ல இருக்கு தமிழ் காலேஜையும் ஒரு தனியார் கல்லூரிகளையும் நான் கம்பேர் பண்ணி நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, உங்களுக்கு நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குங்க, அந்த கல்லூரி கொஞ்ச நாள மூட வேண்டியிருக்கும். சரிங்களா, இது இந்த இது இது ஒரு கவர்மெண்டோட நாம்ஸா, இது வந்து பேசிக்கலி இது ஒரு கவர்மெண்ட் எதிர்பார்த்து இப்படி கொண்டு வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்வி வந்து தரம் வந்து நீங்க அந்த ஏரியால உள்ள சில்ட்ரன்க்கு கேட்டர் பண்ணுது, அவங்களுடைய இது வந்து நீங்க ஸ்டேட்ட கொண்டு வர முடியாது. நீங்க வந்து நான் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவையும் நான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்தையும் ஒரே லெவல்ல வச்சு பார்க்க முடியாது. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வேற, இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வேற. ஸோ இது ஒவ்வொரு எஜுகேஷன் கமிஷன் நிறைய டிபேட் தான், நிறைய இஷ்யூஸ் தான். பட் இந்த இடத்துல வந்து நான் பாக்குறது, இவங்க சொல்ற விஷயங்கள் எதையுமே இதுவரைக்கும் நம்ம வந்து பண்ணல. இப்போ நீங்க இது வரைக்குமே நாங்கள் வந்து கல்வியில வந்து முதல்ல சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு எல்லாம் நாங்கள் வந்து ஆன்லைன் அந்த சேனல் வழியே நாங்கள் எல்லாம் கல்வி தொலைக்காட்சி வழியா கொண்டு போய் சேர்க்கறதா சொல்லியிருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு ஆல் இண்டியா கோட்டா வந்து நம்ம எப்படி யூஜியில 85% 15% இருக்கோ, அது மாதிரி பிஜிக்கும் 85% 15% தான் வேணும். நம்ம 50% அவங்க கொடுத்தாச்சு, அதுல ஓபிசியும் எடுத்துட்டாங்க. ஓபிசி ஏன் எடுத்தாங்கன்னு நம்ம கேட்கல. ரிசர்வேஷன்ல வந்து நம்ம தமிழகம் தான் முன்னிலையில இருந்து இன்னைக்கு வந்து டாக்டர் வீரப்ப மொய்லி கமிஷனா இருக்கட்டும், எல்லா கமிஷனுக்கும் நம்ம தான் வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த நேரத்துல வந்து இதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசு அந்த நேரத்துல பேசல அப்படிங்கறத எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இது வந்து இதெல்லாம் விடவே கூடாது, நீங்க உங்களோட ரைட்ஸ் வந்து விடக்கூடாது. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து மெயினாக வந்து இவங்க வந்து நாங்கள் வந்து மாடல் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வரோம். இன்னைக்கு சி இன்னைக்கு ஜியோ யூனிவர்சிட்டிக்கு 1000 கோடி கொடுக்குறோம் அப்படின்னாங்க, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கொடுக்குறேன்னாங்க. பட் இன்னைக்கு ரியலாக பல்கலைக்கழகங்கள் வந்து ரொம்ப தடுமாறாங்க, ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக டிரான்ஸ்பரன்சி இல்லை. நீங்கள் வந்து என்னஜைஸ் பண்ணுறோம், நான் இந்த எங்கள்கிட்ட இவ்வளோ ஃபண்ட் இருக்குங்க, கல்வியில் இப்போ 94,000 கோடி இருக்குங்க, எங்களால் செலவழிக்க முடியலன்னு நாங்கள் பப்ளிக் ஃபண்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம்னா எத்தனையோ குழந்தைங்க படிக்க முடியலன்னு வசதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கலாம். இப்போ ஸ்காலர்ஷிப் வந்து அப்படியே இந்த கட்டரம்பு மாதிரி தேஞ்சிட்டு போயிடுச்சு. வரும்போது முதல்ல ஸ்காலர்ஷிப் நாங்க படிக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுல நீங்க ஜிடிபி வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, அதனால அந்த கல்வி உதவித்தொகையை பற்றி இங்க வந்து எங்கேயுமே இல்ல. இப்ப ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கறத அதை பத்தி வந்து +2 வரைக்கும் கட்டாய கல்வின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு வரைக்கத்தக்க முடிவு தானே. கட்டாய கல்விங்கன்னா நீங்க வந்து இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிட்டு நான் பிரைவேட்ல போய் நீ கட்டாய கல்வி கொடுக்கணும்னா பிரைவேட் எப்படி இப்ப ஃபீஸ் வந்து இப்ப எல்லாரும் பேண்டமிக்ல நம்ம கஷ்டப்படும் போது பிரைவேட் எஜுகேஷன் வந்து போய் நேரா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு எங்களை ஃபீஸ் கட்டுங்கிறாங்க. சரிங்களா, கல்வி 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய புரவலர்கள் சொந்த சொத்தை போட்டு எல்லாத்தையும் பில்டிங் கட்டி கொடுத்து குழந்தைங்க இந்த ஏரியால உள்ளவங்க படிக்கட்டும்னு இருந்த கல்வி இன்னைக்கு வந்து தனியார் குழந்தைங்களுக்கு வந்து கல்விங்கிறத வந்து நம்ம துரத்திட்டு இருக்கோம். நீங்க பணம் இல்லைன்னா வராது அப்படின்றோம். அப்படின்னா இது வந்து எந்த மாதிரி அப்படிங்கிற மாடல் வந்து தெரியல. ஓகேங்களா, இன்னொன்னு வந்து ரொம்ப
ஒரியிங் ஃபேக்டர் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் இவங்க இண்டிபெண்டன்ட் போர்ட் ஆஃப் கவர்னர் கொண்டு வர போறாங்க. இது ஐஐடியில இருக்கு, மற்றதுல வந்து இப்ப இந்த மாதிரி போர்ட் ஆஃப் கவர்னர்ங்கிறது வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான் ஆக போகுது. ஓகேங்களா, அவங்க வந்து கல்வியை வந்து அவங்க வந்து மேல இருந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கவர்னர் எப்படி வந்து இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து அவர் பிளே பண்றாரோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு அரசியல்வாதி தான் உள்ள கொண்டு உட்கார வைக்கிறாங்க கல்வியாளர்களை உட்கார வைக்கிறவங்க. அப்ப அவரோட விஷன் அந்த கல்வியை வந்து எப்படி வந்து நல்லா கொண்டு போகணுங்கிறத விட அதுல இருந்து என்ன சம்பாதிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல அவர் ஒரு இண்டஸ்ட்ரி பாடியில இருந்து வந்தாலும் அவரோட நாலேஜ் இன் எஜுகேஷனை வந்து அவர் டெஃபினட்டா அப்ளை பண்ணா கூட ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் ஃபிளரிஷ் ஆகும், ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் இதுல காணப்படும். இதுல அரசியல் குறுக்கீடு அப்படிங்கிறது, இப்ப நீங்க இண்டிபெண்டன்ட் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் யாருங்கிறத டிஃபைன் பண்ணும், யாரை நீங்க போட போறீங்க, இந்த குவாலிபிகேஷன், இந்த பிஹெச்டி இருக்கணும், 15 ஆண்டு 20 ஆண்டு கல்வியில அனுபவம் இருக்கணும், இல்ல 15 ஆண்டு இண்டஸ்ட்ரியில இருந்துருக்கணும், ஏதோ ஒரு இல்ல நல்ல ஒரு எமினன்ட் பர்சன்டா இருக்கணும், கல்வியை பற்றி ஒரு ஆழமா புரிதல் இருக்கணும், அதெல்லாம் இங்க எதுவுமே இல்லைங்களே. நாங்க இண்டிபெண்டன்ட் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் போட்டுருவோம், யாரு? இது வந்து ஒன்னொன்னும் உள்ள போய் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இப்ப நான் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லணும், ஆராய்ச்சிக்கு நீங்க எவ்வளவு அலோகேட் பண்ண போறீங்க, இந்த ஆராய்ச்சிக்கு எப்படி நீங்க ஃபண்டிங் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. இப்ப கல்வி கொள்கை நம்ம இவ்வளவு நாள் எடுத்து நம்ம இவ்வளவு பிளான் பண்ணும்போது இதோட ஃப்ரேம் ஒர்க்ல வந்து மேலோட்டமா நான் கொடுத்துட்டு போறதை விட உள்ள வந்து தகவல்களை உள்ள எனக்கு டீட்டெயில் தான் நான் கேட்கணும். கவர்மெண்ட் வந்து நான் பேரெல்லாம் டெஃபரெண்டா நான் வெவ்வேறு பேர்கள் நான் கொடுத்துருவேன். இப்ப நம்ம வந்து எத்தனையோ எஜுகேஷன் நம்ம வந்து இவ்வளவு வந்து கலெக்ட் பண்றோம், சர்வீஸ் டாக்ஸ்ல வந்து ஜிஎஸ்டில இவ்வளவு வருது, அதுக்குரிய கல்வி தொகையை கொண்டு போய் நீங்க கல்விக்கு செலவழிக்கலையே அப்படிங்கறதா எங்களோட வருத்தம் அப்படிங்கறத நான் திருப்பி புரியுது அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் சார். இப்ப மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் பாயிண்ட்ஸ்லயே 10+2 அப்படிங்கிற ஒரு பழைய முறையினை மாற்றி 5+3+3+4 அப்படிங்கிற ஒரு புதிய முறையை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் என்னதான் வித்தியாசம், இது எளிய முறையில விளக்க முடியுமா? நான் வந்து முதல்ல 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் நான் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் கொடுக்க போறாங்க. பட் இது வந்து இதுக்கான ஆசிரியர்களை நீங்க தயார்படுத்திக்கீங்களா? நம்மள்ட்ட வந்து 0-17 34 கோடி இருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல உள்ள சில்ட்ரனை ஹேண்டில் பண்றதுக்கு அதற்கான தேவையான கட்டமைப்புகள் நம்மளுக்கு இருக்கா? ஏன்னா அந்த குழந்தைங்க வந்துச்சுன்னா இப்ப நீங்க ஒரு அங்கன்வாடியே சொன்னாலும் அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து விடுறதுக்கு அந்த அம்மா அப்பாக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு திடீர்னு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும், நிறைய டிசீஸ் வரும், அந்த மாதிரி நீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். அதுக்குரிய ஆசிரியர்கள் அந்த குழந்தைங்களை அந்த ஒரு நோக்கோட அது குழந்தை அப்படின்னு புரிஞ்சு அந்த ஆசிரியர்கள் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களா, அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா? எவ்வளவு மேன் பவர் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு, இவ்வளவு ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரிக்கு நீங்க இதுக்கெல்லாம் வந்து மேன் பவர் இல்லாம நீங்க ஸ்கீமை கொண்டு வரீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நம்மள்ட்ட இருக்கா, அதுக்குரிய ஆசிரியர்கள் தேவைகள் நமக்கு பூர்த்தியா இருக்கா, இவ்வளவு மாணவர்களை நம்ம கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு அது அதான் என்னோட முதல் பிரைமரி கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்ப இருக்கிற இடத்துலயே நமக்கு வந்து பள்ளி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாய்லெட்ஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து புவரா இருக்கு, அதுல குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. பெண் குழந்தைங்க முதல்ல நிறைய ஊர்கள்ல நம்ம தமிழகத்துல விட்டுருங்க, தமிழகமும் சேஃப்டி கிடையாது, பொள்ளாச்சி ப்ரூவ் பண்ணிருக்கு. மற்ற ஊர்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அங்கெல்லாம் குழந்தைங்க போய் யூபில எல்லாம் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வசதிகளை குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரீடமா ஒரு பள்ளிக்கு போயிட்டு வரக்கூடிய என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப 3-6 இயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஸ்கூல் கரிக்குலம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 8-2 கரஸ்பாண்டிங் வந்து கரிக்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பண்ணி முடி 8-11 வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 11-14 ஒன்று கொடுக்குறாங்க, 14-18 அப்படிங்கிறத இப்ப ஃப்ரேம் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குறாங்க ஒழிய இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி நாங்க பண்ண போறோம், இதுல என்ன மாதிரி கொடுக்க போறோம் அப்படிங்கிற தகவல்கள் ரொம்ப டீட்டெயிலா வந்து இன்னும் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா இதுல பேக் அண்ட் அஜெண்டா ஏதோ இருக்கா அப்படிங்கிறத நாங்க வந்து கேட்கிறோம். ஒவ்வொன்றும் கொடுக்குற விஷயங்களை வந்து மேலோட்டமா தான் நம்ம வந்து பாக்குறோம், அதுல உள்ள இன்ஃபர்மேஷன் எடுத்தா நம்ம டிபேட் பண்றோம். பட் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து இதுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க வேண்டியது, இதுல குழந்தைங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறதுனால எதிர்காலங்கள் வந்து சிதைத்தரக்கூடாது, இருக்கிற சிஸ்டமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லங்கிறப்ப வந்து புது புது சிஸ்டம் கொண்டு சேஞ்ச் வந்து நிச்சயமாக தேவை, நான் வேண்டாம்னு சொல்ல. பட் இதுல ஆழமான ஒரு உள்ளோக்கு நம்மளோட எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மைண்ட்ல வச்சு இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் என்னோட கேள்வி வந்து ரொம்ப அதிகமாக அந்த மாதிரி பண்ணல அப்படிங்கறதுதான் எங்களுக்கு தெரியும். புரியுது சார், இப்ப நீங்க சொல்றத வந்து நான் ஒரு கடத்துல ஏற்றுக்கிறேன். அதாவது இவ்வளவு டிராபேக்ஸ் இருக்கு, பல விஷயங்கள் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகல அப்படின்னும் போது அதை முன்னேற்ற செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் படியா கூட இதை பார்க்க முடியாதா? அந்த அளவுக்கு ரொம்ப தரம் இறங்கி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா, ஏன்னா கல்விங்கிறது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களோட பெரிய கல்வி வந்து கடைசியா தான், அதுக்கு முக்கிய முன்னிலைப்படுத்துவது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஐ வில் ஜஸ்ட் கிவ் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ், அதனால நமக்கு அப்படி பண்ணுங்க. தைவான்ல வந்து 8வது படிக்கும் போதே வந்து எலக்ட்ரானிக் சிப் எஜுகேஷன் வந்து கொண்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு சிப் இண்டஸ்ட்ரி வந்து தைவான் கம்ப்ளீட்டா ரெவல்யூஷனேஷன் பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க வந்து நமக்கு நிறைய நம்ம சில்ட்ரன்ட வந்து டேலண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நம்ம குழந்தைகள் பயங்கர திறமையான மாணவர்கள், நம்மள்ட கடி பேசிக்கலி இந்த
மண்ணா வர்றாங்க, களிமண்ணா ஆக்கி நீங்க வந்து அவங்களை நல்ல விஷயங்களா கொண்டு வந்து அவங்களை ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு ஆக்க வேண்டிய கடமை வந்து பள்ளி கல்விக்கும் அண்ட் கல்வித்துறைக்கு இருக்கு, மொத்த கல்வித்துறைக்கு இருக்கு. அந்த குழந்தைகளை நல்ல முறையில உருவாக்குறதுக்கு எதிர்கால சிந்தனைகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் ஆசிரியர்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு போதிய பயிற்சி வகுப்புகள் இல்லை. ஆசிரியர் கல்வியவே நம்ம நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. கல்வியும் அரசியலும் லிங்க் பண்ணக்கூடாதுங்கிறது அது முதல்ல ஒரு பாயிண்ட்ல போடணும். அரசியலும் கல்வியும் உள்ள வந்தாலே கல்வி, ஏன்னா கல்வியாளர்கள் அரசியல்வாதிகளை வந்து நம்ம எதிர்த்து வந்து யோசிப்பாங்க. நீங்க ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து அந்த காலத்துல வந்து டாக்டர் ஏஎல் முதலியார் வந்து வைஸ் சான்சலர் ஆகும்போது பிரைம் மினிஸ்டரே பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு இருந்த ரீஜன் வந்து இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த மீட்டிங்ஸ் வந்து செக்ரட்டரியேட் தான் ஓட வேண்டியது வைஸ் சான்சலர். அந்த அளவுக்கு வந்து நம்ம மோசமான நிலைமை அடைந்துட்டோம் அப்படிங்கிறத மிக வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. அப்ப இப்படி இருக்கும் பொழுது சூழல் முதல்ல நீங்க வந்து பழையது இருந்தது நாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க பண்றதுக்கு பிளான் கொடுத்துருக்கீங்க. மேல வந்து ஜார்கன்ஸ் எல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு ஜார்கன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. பட் இது இதனோட உள்நோக்கு என்ன, அதை பத்தி ஒரு ஐந்து வரிகள் நீங்க டீட்டெயிலா கொடுத்துருந்தீங்கன்னா அது நமக்கு வந்து குழந்தைங்களுக்கோ இல்ல நமக்கு வந்து பெற்றோர்களுக்கோ இல்ல ஒரு நீங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு சாமானிய மாணவர்களுக்கும் இல்ல வந்து சாமானியர்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கணுங்கிறத என்னோட ஒரு தாழ்வான வேண்டுகோள். நிச்சயமா சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி, எம்ஃபில் படிப்பு அப்படிங்கிறது வரும் கல்வியானது முழுமையாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க, இது சரியான ஒரு நகர்வா பாக்குறீங்களா, உங்களோட கருத்து என்ன சார்? எம்ஃபில் தாராளமா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், பட் தரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதான். நீங்க அதை எடுக்கிறத பத்தி வரல, மல்டிபிள் எக்ஸிட் என்ட்ரி அப்படிங்கிறோம். இதுல வந்து ஒரு கிராமங்கள் எடுத்துக்கணும், ஒரு இடத்துல வந்து இப்ப நீங்க ஒரு நோட்டல் ஏரியாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஏரியால வந்து வெளியே போய் சுத்திட்டு இருக்க பையன் நான் வந்து ரொம்ப நாள் வந்து இது பண்ணேன் அப்படின்னு ஒரு அஞ்சாவது படிக்கிறது திருப்பி வந்து அஞ்சாவதுல வந்து உட்காந்தான் அப்படின்னா அந்த குழந்தைங்க பயப்படுமா பயப்படாதா? இது நாங்க மல்டிபிள் என்ட்ரி எக்ஸிட்னு சொல்றோம். அதுல வந்து அதுல அந்த குழந்தைங்களோட சேஃப்டியும் நீங்க வந்து பாக்கணும் இல்லையா. நீங்க வந்து ஒரு ஆன்டி உள்ள வந்து டீச்சரையும் மறக்கலாம், இல்ல உட்காந்து உள்ள உட்காந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த ஏரியா அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு நீங்க இது இதை என்ன அட்ரஸ் பண்றீங்க, என்ன மாதிரி பண்ண போறீங்க? இது இல்ல இவங்களை வந்து ஒரு செப்பரேட் சிஸ்டமா கொண்டு வாங்க. ஐ நாட் சேயிங் தட் இதுல இந்த குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுல வெளியே போய் ஒருத்தர் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்தா அவர் நல்ல விதமா வர்றாரா, ரொம்ப வரவேற்கத்தக்கது நல்லா இல்லாத விதமா வர்றாரா, அவரை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறோம்? ஏன்னா பிராக்டிகாலிட்டிங்கிறத நீங்க யோசிச்சு பாக்கல அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அந்த டீச்சரை வந்து அவர் மறக்கலாம், அவர் வயசு கூட இருந்துக்கலாம், ஓகே நான் வந்து திருப்பி நான் பத்தாவது கூட வந்தாரா நீங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, தனியார்ல சொல்லிடுவாங்க, அரசு சொல்ல முடியாது. அப்படி அப்ப அரசு பள்ளிகளோட குவாலிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை வந்து கட்டமைப்பு வந்து உடச்சிட்டு இருக்கோம், சிதைச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அரசு பள்ளிகளோட நான் கேட்கறதெல்லாம் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன எஜுகேஷன் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அரசு பள்ளி அரசு கல்லூரிகள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதான் இது வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும். பட் அரசு பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல அரசு பள்ளிகள இன்வெஸ்ட்மெண்ட் ஆன எஜுகேஷனை பத்தியோ இந்த இதுல கொள்கையில நிறைய வந்து கொடுக்கப்படவில்லை. எல்லாத்தையும் நாங்க ஒரு சமநிலையில தான் பப்ளிக்கும் பிரைவேட்டையும் பார்ப்போம் அப்படின்னா அது சமமான ஒரு தரமா இருக்காதுன்றது என்னோட கருத்து. நிச்சயமா சார், ஏற்கனவே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பல விதமான முரண்களை பல விதமான சிக்கல்களை தீர்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா அமையுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல கூட எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி நெடுஞ்செழியன் சார். வாய்ப்புக்கு நன்றி, ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு விருதுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.